உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் கைலை கே கோவிந்த் அவர்களின் இனிய காலை வணக்கம். திருவே தஞ்சம், திருவரங்கனே தஞ்சம், தஞ்சமடைந்தனம் ராமானுஜரே தஞ்சம், சூடி கொடுத்த சுழகுடி கோதை நாச்சியார், ஸ்ரீ மத்தியவிஷ்ணு சித்தாரி மனோநந்தன கேதுவே நந்தநந்தன சுந்தரி ஹோதாய் நித்தியமங்கலம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். தென்னாட்டுடைய சிவனை போட்டு எந்நாட்டுக்கும் இறைவா போட்டின ஸ்ரீராம் வாசாசனம், சீனியர் ஆண்டாள் வாசி கன்சல்டன்ட், தமிழ்நாடு. இன்றைக்கி ஸ்ரீராம் வாசாசனத்தில் சிறப்பான தகவல் சொல்லியிருக்கேன். அதாவது அற்புதமான மனை இருக்குது. வடமேற்கு மேற்கு தெற்குத்துள்ள மனையில் நம்ம வந்து எப்படி மனை கட்டணும் அப்படிங்கிறத பார்க்குறீங்க. இதை நான் வந்து ஒரு இடத்துல கோயம்புத்தூரில் போய் நான் பார்த்த இடத்துல உள்ள வீடியோ தான் போட போகிறேன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. வடமேற்கு மேற்கு தெற்குத்து அற்புதமான தெற்குத்து. ஒரு வீடு இருக்கையில் அதுக்கப்புறம் முன்னாடி வீடு கட்டலாமா, அதை எப்படி செய்யக்கூடாதுங்கிற விஷயத்த நான் வீடியோவை காட்டினேன். நான் பேச விரும்பல, நீங்கள் இந்த வீடியோ போய் பாருங்கள். அற்புதமான தெற்குத்தில் இது போன்ற தவறுகளை யாரும் செய்யாதீர்கள் அப்படிங்கிறதான் விஷயம். நீங்கள் வீடியோ போய் பாருங்கள். ஆக்சுவலாக மேற்கு தெரு இது வந்து தெருநூடல் வடக்கு தெரு, வடக்கில் போகிற தெரு. இது வந்து ஆக்சுவலாக வீடு. இப்போ இதுவும் ஒரு பாதை வச்சுருக்காங்க. இந்த பாதையை அமைக்கலை. இது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த வீட்டுக்கு இது வடக்கில் போகிற பாதை, இந்த வீட்டுக்கு இது பாதை வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இங்கே வடகிழக்கில் படிக்கட்டு இருந்திருக்கு, நம்ம வந்து பார்த்துருக்காங்க. அப்போ இதை வந்து என்ன பண்ணுறாங்க பாரு, இந்த இடத்துல ஒரு பெரிய இது போட்டு க்ளோஸ் பண்ணுறாங்க. இதில் பார்க்கக்கூடிய விஷயந்தான் இப்போ இந்த இடத்துல. அப்போ இந்த வீடு ஏன் அப்படி ஆயிடுது அப்படிங்கிற, வடக்கில் காம்பவுண்டு போடாதனால, ஆக்சுவலாக இது ஒரு பாதை வந்ததுனால, ஒரே வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருந்தால் கூட இதை ஜெயிச்சிடலாம். அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, இந்த இடத்துல படிக்கட்டு இப்படி அமைக்கிறார். ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி தவறு யாரும் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு வீடு வந்துருக்குன்னா வடமேற்கு போகுது இந்த வீடு. இந்த வடமேற்கு வந்து சுத்தமாக கட்டாகுது படிக்கட்டு. இப்போ இதுதான் நம்ம பார்த்து செய்யணும், எல்லாமே கவனமாக. இப்போ இந்த வீடு என்ன பண்ணிடுறாரு, கிழக்கு வீடா உயரமாக 2 மாடி கட்டுறார். அப்போ இந்த வீடு 1 மாடி தான் ஷீட் போட்டிருக்காரு. இந்த படிக்கட்டு பாருங்கள், இந்த படிக்கட்டும் ஆக்சுவலாக இந்த வீட்டுக்கு வடகிழக்கு படிக்கட்டு தான். அப்போ இந்த படிக்கட்டும் நம்ம வடகிழக்கு படிக்கட்டு தான் கணக்கு எடுத்துக்கணும். அப்போ ஆக்சுவலாக என்ன பண்ணுறாரு, இந்த பின்னாடி சைட் பாருங்கள், இந்த வீட்டோட தண்ணி தொட்டி நமக்கு தென்கிழக்கில் பாதிப்பு ஏற்படுத்தும். இங்கிட்டும் காம்பவுண்ட் அமைக்கணும். இப்போ ஒரு வீட்டுக்கு தாய் சோறு எவ்வளோ முக்கியமோ அதுபோல தந்தை சோறு மிகப்பெரிய அளவில் முக்கியம். கிழக்குலேயே இது போடாங்கள, இந்த வீட்டோட செப்டி டேங்க் நமக்கு பாதிப்பு உண்டு. அப்போ கிழக்குலேயும் நம்ம வீட்டில் வந்து காம்பவுண்ட் சுவர் முக்கியம், கிழக்குலேயும் முக்கியம். மேற்குலேயும் முக்கியம், வடக்குலேயும் முக்கியம், தெற்குலேயும் முக்கியம். 4 பக்கம் காம்பவுண்டு. இப்போ இந்த வீடோட வடமேற்கு கட் பண்ணி படிக்கட்டு அமைக்கிறார். இப்போ இந்த மாதிரி படிக்கட்டு அமைப்பு இருக்கிறதா மாத்துறாரு. நம்ம அறிவுரை சொல்லியிருக்கோம். நம்ம கவனிக்கக்கூடிய விஷயந்தான். இது அற்புதமான தெற்குத்து வீடு. இது கோடீஸ்வரம் ப்ராப்பர்ட்டி. அதாவது வடமேற்கு மேற்கு தெற்குத்தில் ஒரு சிறப்பான வாஸ்து கன்செப்ட் இல்லாதனால இவர் என்ன பண்ணுறாருன்னா, காம்பவுண்ட் இல்லாமல் இந்த வீட்டுக்கு இது போன்ற பாதை அமைக்கிறார். இதை வீட்டுக்கு கேட்டு போட்டுறாரு. இங்கே பாதை அந்த வீட்டுக்கு போகிறாங்க. இந்த ஒத்தையடி பாதை பேசும் வடமேற்கு வடக்கு தெற்குத்தா மாற்றும், அற்புதமான தெற்குத்தா மாற்றும். வீட்டில் நிறைய தவறு பண்ணியிருக்காரு, எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். நம்ம ஒவ்வொரு விஷயமும் பார்த்து தான் செய்யணும். அற்புதமான மேற்கு வடமேற்கு மேற்கு தெரு குத்து சூப்பராக இங்கிட்டும் தெருப்பு ரோடு போகுது. இது தெற்கு சைடு போகிற ரோடு, இது மேற்கு சைடு போகிற ரோடு, இது வடக்கு சைடு போகிற ரோடு. நம்ம கவனமாக செய்யணும் இந்த விஷயங்கள் தான். அப்போ மேற்கில் நிச்சயமாக காம்பவுண்ட் போடணும். இப்போ இதை சேர்த்து வச்சு காம்பவுண்ட் போடுறது தான் இதில் மிகப்பெரிய புத்திசாலித்தனம் இருக்குது. இங்கே லோ ரூஃப் போட்டிருக்கார் வடமேற்கில், இது லோ ரூஃப். இப்போ இங்கே ஒரு 3 பில்லர் போட்டு கட்டிட்டார். நம்ம இது மாதிரி விஷயங்களை கவனித்து செய்யணும். நம்ம எல்லாமே நம்மளுடைய லைஃபுக்கு, அதாவது குடும்ப வாழ்க்கை, அப்போ நமக்கு இறைவன் நல்ல இடத்த கொடுத்துருக்காரு. அற்புதமான இடம், சூப்பரான தெருக்கூத்தை, அதாவது கோடீஸ்வரன் தெருக்கூத்தை. நம்மளே நமக்கு தெரியாமல் இந்த மாதிரி பாதையை போட்டோம். இந்த வீட்டோட பாதை போடல, இது வடமேற்கு, ஆக்சுவலாக வடக்கு பாதையாக மாறிடுது இந்த பாதை. இதுதான் நீங்கள் கவனிக்கணும். அப்போ இந்த மாதிரி விஷயம் இல்லாமல் செய்கிறது தான் ரொம்ப சிறப்பான விஷயம். ஆக்சுவலாக தென்கிழக்கு உயரமாக போயிடுச்சு, வடகிழக்கு உயரமாக போயிடுச்சு வீடு, தென்மேற்கு பள்ளமாக போயிடுச்சு. மேலே நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. இப்போ வீட்டுக்கு வெளியில் இப்படி ஒரு டாய்லெட் அமைச்சிருக்காரு, எல்லாம் மாசு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த வீட்டில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, கிழக்கில் ஜன்னல் வைக்கணும். இது ஜன்னல் இல்லை, இது படிக்கட்டு கீழே டாய்லெட் அமைச்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது வாழ்க்கையில். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்பணம். ஜெய்ஸ்ரீ. வீடியோ பார்த்துட்டிங்களா? இந்த மாதிரி விஷயம் என்றைக்குமே நம்ம செய்யக்கூடாதுங்க. சூப்பரான தெருக்கூத்துங்க. அப்போ வடமேற்கு மேற்கு தெருக்கூத்து, அதாவது வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய வடமேற்கில் குத்தக்கூடிய தெருக்கூத்து, அற்புதமான தெருக்கூத்து. இந்த தெருக்கூத்தில் அவர் என்ன தவறு பண்ணிட்டார் அப்படின்னா, ஒரு வீடை முன்னாடி பின்னாடி வீட்டை வாங்கினதுக்கப்புறம் அதற்கப்புறம் முன்னாடி வீட்டை வாங்குறாரு. அந்த முன்னாடி வீடு வாங்கும்பொழுது என்ன பண்ணுறாருன்னா, வடக்கு சைடில் சந்து போடுறாரு. அந்த சந்து போட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடு, முன்னாடி வீடு வடமேற்கு வடக்கு தெருக்கூத்தாக மாறிடும். அந்த சந்து தான் மிகப்பெரிய அளவில் ப்ளே பண்ணும். இந்த இடத்துல தான் வாஸ்து கன்சர்ன் நிற்கிறாங்க. இந்த வீட்டில் படிக்கட்டு எப்படி அமைக்கணும்னு தெரியலை, படிக்கட்டுக்கு உடைக்க சொல்கிறாங்க. ஒரு இடம் சதுரம் செவ்வகமாக இல்லை, தூண் போட்டிருக்காங்க, நிறையா இருக்குது. அப்போ இதெல்லாம் சரி பைய சொல்லியிருக்கேன். கோயம்புத்தூரில் மிகப்பெரிய விஷயத்தை ஏற்படுத்தின வீடு இந்த வீடு, எனக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின வீடு. இந்த வீட்டில் நிறைய வாஸ்து கன்சல்ட் போய் பார்த்துருக்காங்க, எனக்கு மனசே கேட்கல. இருந்தாலும் இது ரொம்ப நாளாக போடாமல் வச்சுருந்தேன் இந்த வீடியோவை, இன்றைக்கி இந்த வீடியோ போட்டிருக்கேன். என்றைக்குமே நீங்கள் வீடு கட்டணும், அற்புதமான விஷயங்கள் செய்யணும் அப்படின்னா ஒரு வாஸ்து கன்சல்ட் நிச்சயமாக தேவை. அப்போ ஒரு வாஸ்து கன்சல்ட்டோடு ட்ராவல் பண்ணுங்கள், வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். நல்ல தெருக்கூத்தில் எப்படி வீடு கட்டுங்கிற விஷயம் கூட தெரியல. ஒரு காம்பவுண்ட் அமைக்கும் பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். தாய் செவர் தனி, தந்தை செவர் தனியாக இருக்கணும், படிக்கட்டு தனியாக இருக்கணும். அற்புதமான விஷயத்த சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு வீட்டுக்கும் எப்படி தண்ணி தொட்டி அமைக்கணும், எப்படி செப்டி டேங்க் அமைக்கணுங்கிற முறைகள் சொல்லியிருக்கேன். எந்த வீட்லேயும் வடமேற்கு மட்டும் என்றைக்கும் கட்டாகாமல் வீடு கட்டணுங்கிற விஷயத்த சொல்லியிருக்கேன். அப்போ இந்த வீட்டை ஆல்டர் பண்ணி உங்களுக்கு நிச்சயமாக போடுறேன். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்பணம். ஜெய் ஸ்ரீராம். மரம் நடுவோம், மழை பெறுவோம், மழை நீரை சேகரிப்போம், இயற்கையுடன் இருந்தோம். பாரத் மாதாக்கு ஜெய். ஜெய்ஹிந்த். ஜெய் ஸ்ரீராம்.